ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல மசால் பூரி அப்புறம் பானி பூரி பண்றதுக்கு தேவையான பூரி நம்ம எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய பூரியை நம்ம கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவுல பண்ணுவோம். பட் நம்ம பானி பூரி மசால் பூரி பண்றதுக்கு செய்யக்கூடிய பூரி வந்து நம்ம ரவையில தான் பண்ண போறோம். நம்ம ரவையில பண்ணும்போது தான் இந்த மாதிரி பூரி கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பூரி பண்றதுக்கு ஒரு 125 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இந்த ரவையோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். 125 கிராம் 150 கிராம் ரவைக்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டா போதும். அப்புறம் இந்த பூரிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப அதை உருண்டை பிடிச்சு தேய்க்க போறோம். ஒரு ஒர்க் போர்டில் கொஞ்சமா மாவு தூவிட்டு அதுல இந்த உருண்டையை எடுத்து வச்சிருங்க. சப்பாத்திக்கு பண்ற மாதிரி நல்லா பெருசா தேய்ச்சு விட்டுருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அப்பதான் நம்ம பொரிக்கிற பூரி ஒரே ஷேப்ல கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப கடாயில ஆயில் ஊத்திட்டு இதுல ஒன்னொன்னா நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டே பொரிச்சு எடுங்க. அப்பதான் கருகாம வரும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கருகிரும். இந்த மாதிரி ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைட திருப்பி விட்டுருங்க. நம்மளோட மசால் பூரிக்கு தேவையான பூரி ரெடி ஆயிட்டு. இந்த பூரி வச்சே நம்ம மசால் பூரி அப்புறம் பானி பூரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.